பெண் விடுதலை இல்லை. ஆனால் இந்த திராவிடம் சொல்லிக் கொடுத்த பெண் விடுதலை என்ன என்றால் தாலி அறுப்பதை தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்த தாலி பொட்டு கட்டி தாலியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த திராவிடர்கள் அறுத்தல் தமிழர் தாலி. அது என்ன பொட்டு கட்டு தாலி? அது தேவதாசிகளுக்கு மட்டுமே கட்டப்படும் தாலி. திரைப்பட கவிஞராக எங்கள் அம்மா தாமரையை தவிர உங்களால் யாரையா கூற முடியும்? இயக்குனராக எத்தனை பெண்களை உங்களால் கூற முடியும்? எழுத்தாளராக எத்தனை பெண்களை உங்களால் கூற முடியும்? இதற்கான காரணம் அறிந்தவரே உண்மையான பெண்ணியம் பேசும் தலைவன். ஒன்று எம் தேசிய தலைவர், இரண்டு எம் பெரியப்பா சீமான் அவர்கள் எடுத்துக்காட்டார்கள். திரைத்துறையில் பெண்ணுக்கு சமமான இடம் அளிக்கப்பட்டிருந்தால் இன்று என்ன நடந்திருக்கும்? பெண்ணின் பார்வை என்ன என்று ஒரு ஆணை அறிந்திருப்பான். சமூகம் சீரழிந்து இருக்காது, பாலியல் வன்புணர்வு குறைந்து இருக்காது. அடிதா அவளை என்று எந்த கொம்பனும் எழுதாஞ்சுவான். நாடகங்களில் வீழ்ந்து போன சமூகமாய் என் சமூகம் இராது. நாட்டு மக்கள் வளம் பெற்றிருப்பர். எங்கள் ஐயா வைரமுத்து ஒரு பாடல் பாடியிருப்பார், ஒரு புரட்சி செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது, இங்கு கண்ணை சிலைதான் உண்டு சீதைக்கு சிலை கிடையாது என்று. பெண்கள் போராட இடம் தந்தது என் தமிழ் சமூகம், அதை தடுத்து அவளை அடிமைப்படுத்தியது ஆரியமும் திராவிடமும். ஆரியர்களே, ஆரியர்களே, ஜாஸ்தி ராணிக்கு அடுத்து உங்களால் ஒரு பெண் போராளியை கூற முடியுமா? நாங்கள் சொல்வோம்டா, எங்கள் தேச விடுதலைக்காக எங்கள் தலைவர் படி 50% மேற்பட்ட தமிழினத்தின் வீரங்கிகளும் துப்பாக்கிகளும் கொலை நிகழ்த்தும் குண்டுகளை மட்டும் பிரசவிக்காது, மாறாக அவை அன்பையும் ஈரத்தையும் பாசையும் பாசத்தையும் பிரசவிக்கும். பகையே நீயும் பார், என்னிடத்தின் அறத்தினை பார். என்னை போன்ற மாணவர்கள் 12 ஆண்டுகள் படித்து மருத்துவராகலாம் என்றால் எங்களின் கனவை மத்திய மாநில அரசு சாவுமணி அடிக்கின்றது. குழந்தைகளை வைத்து போராடுவது ஃபேஷன் என்கிறார்கள் நம் நாட்டை ஆள்பவர்கள். என்ன செய்ய? எங்கள் உறவுகளை குற்றம் சொல்லி ஒன்றுமில்லை, திருடன் சாவில் திருடன் கையில் சாவு கிடைத்தது போல அறமற்றவர்களின் கையில் ஆட்சி. அஞ்சாமை ஈகை அறிமுக மின்னாங்கும் எஞ்சாமை வேந்திருக்கியது. வீரம், அறிவு, கொடை, விடா முயற்சி, இந்த நான்கும் வேந்தர்களின் இயல்பாகும். ஆனால் இன்றைக்கு ஆட்சி செய்பவர்கள் இப்படியாக இப்படியா இருக்கின்றார்கள்? காலை பார்த்த உடனே விழுந்து விடுவது, எல்லாத்தையும் அடமான வைத்து விடுவது. என் பெரியப்பா சீமான் இன்று ஆண்டிருந்தால் கதிராமங்கலம் கதருமா, நெடுவாசல் அழுமா? என் அப்பா ஒரு மிக சாதாரண கூலி தொழிலாளி. ஒரு வீட்டுக்கு போய் வண்ணம் பூசினாதான் எங்க அப்பாவுக்கு கூலி. எங்க அம்மா கால் மேடெல்லாம் கடந்து பூச்சி கடிய வாங்கி இளவடிச்சாதான் எங்க அம்மாவுக்கு கூலி. இந்த நிலையிலேயே எனக்கு தமிழ் தேசியத்தை ஊட்டி வளர்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களால் முடியா உங்களால் முடியாதது ஏதும் இல்லை. சாதியத்தை ஒழித்து தமிழனால் இணைய முடியாது. தமிழனால் இணைந்தால்தான் சாதியை ஒழிக்க முடியும். தலித் என கூறி சிறுமை பருவதை விட தமிழன கூறி பெருமைப்பட்டது. மாற்று என்பது சொல் அல்ல, செயல். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று. நன்றி, வணக்கம். நான்